அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேசம் ராசிக்கு செல்வதால் பிரச்சனைகளை சந்திக்க போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாங்க நவக்கிரகங்களில் சுக்கிரன் என்று அழைக்கப்படும் வெள்ளி மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்கு இடம் பெயர்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஆறு பதினான்கு மணிக்கு மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்குள் நுழைகிறாருங்க பொதுவாக கிரகங்களின் இடமாற்றம் ஒவ்வொரு ராசியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மேசம் ராசிக்கு செல்லவிருக்கும் சுக்கிரனால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதாவது நமக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே நம்முடைய ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தது அப்படின்னே சொல்லலாங்க அப்படி இருக்க நமக்கு என்ன நடக்கவிருக்கின்றது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படலாங்க எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள் மேசம் ராசியின் முதல் வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறாருங்க இதனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனின் நிலை உங்களை மேலும் நம்பிக்கையுடனும் அழகாகவும் முழு வாழ்க்கையாகவும் மாற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பாசமாக இருப்பீங்க இது அவர்களுடனான உங்கள் உறவை பார்க்க உதவுங்க காதலர்கள் காதல் வாழ்க்கையில் பேரின்பம் மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை அனுபவிக்க வாய்ப்புள்ளது திருமணமானவர்களுக்கு தங்கள் துணையுடனான உறவு வலுவாகுங்க திருமணம் ஆகாதவர்கள் தங்கள் துணையை சந்திக்கும் வாய்ப்பை பெறலாம் மேலும் தொழில் ரீதியாக இது நல்ல காலங்க படைப்பாற்றல் ஊடகம் திரைப்படத்துறை என ஆகிய துறைகளில் பணிபுரியும் நபர்கள் இந்த காலத்தில் அதிக ஆதரவையும் வளத்தையும் காணலாங்க வணிகர்கள் இந்த காலத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாண்மைகளில் கையெழுத்திடலாம் நகைகள் மற்றும் வடிவம் தொடர்பான தொழிலில் பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபத்தை காணலாங்க ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சி மிகவும் நம்பிக்கைக்குரியது சில நேரங்களில் உங்களுக்கு மற்றவர்கள் மகிழ்விக்கும் உணர்வால் மூழ்கி விடலாங்க இது கவன சிதறல்களை உருவாக்கி உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இந்த போக்கில் சற்று எச்சரிக்கையாக இருங்க அடுத்ததாக ரிசபம் ராசிக்காரர்கள் ரிசபம் ராசியின் பன்னிரெண்டாவது வீட்டின் வழியே சுக்கிரன் செல்கின்றார் இப்பெயர்ச்சியால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கிய நிகழ்வுகளை ஏற்படுத்துங்க சுக்கிரனின் நிலை உடல்நலம் தொடர்பான பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் முழு பொறுப்பையும் கவனப்பையும் எடுக்க வேண்டும் பணிபுரிபவர்கள் வேலை செய்வதற்கும் வெளிநாட்டில் குடியேறுவதற்கும் சில வாய்ப்புகளை பெறலாங்க இக்காலத்தில் நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க மேலும் இக்காலத்தில் எந்தவிதமான விதமான வாதங்களிலும் மோதல்களிலும் ஈடுபடாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் எதிரிகள் இதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் சர்ச்சைகளில் சிக்கவும் வாய்ப்புள்ளதுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவீங்க இது உங்கள் இருவருக்குமான பிணப்பை பலப்படுத்துங்க இக்காலத்தில் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது பிற்காலத்தில் செலுத்த கடினமாக இருக்குங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற விரும்பினால் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் செலுத்த வேண்டியிருக்கும் ஒட்டுமொத்தமாக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான காலங்க ஆனால் உங்கள் செலவு மற்றும் ஆரோக்கியம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மிதனம் ராசிக்காரர்கள் மிதனம் ராசியின் பதினொன்றாவது வீட்டின் வழியே சுக்கிரன் செல்கின்றார் இதனால் நீங்கள் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவை பேணுவீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளுடன் வெளியே செல்ல திட்டமிடுவீங்க இந்த சுக்கிர பயிற்சி காதல் உறவில் பயனளிக்குங்க மேலும் உங்கள் உறவில் நீங்கள் தனித்துவமான அனுபவத்தை பெறுவீங்க திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெற வாய்ப்புள்ளது வெளிநாட்டு இணைப்புகளை கொண்டவர்கள் இக்காலத்தில் நிதி நன்மைகளை பெறுவாங்க கடகம் ராசிக்காரர்களே கடகம் ராசியின் பதினொன்றாவது மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதி தான் சுக்கிரன் இவர் இப்பெயர்ச்சியின் போது கடகம் ராசியின் பத்தாவது வீட்டின் வழியே செல்கின்றார் இதனால் இந்த காலத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு முதன்மையானதாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் அன்பானவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க தொல்லை பொறுத்தவரை வளர்ச்சி காண்பீங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீங்க திருமணமானவர்கள் தன் துணையின் பெயரில் புதிய முயற்சிகளை தொடங்கலாங்க உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் நிறைவேற்ற உங்கள் நண்பர்களின் ஆதரவை எதிர்பார்க்கலாம் இக்காலத்தில் ஒரு சொத்தில் முதலீடு செய்ய திட்டமிடலாங்க அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசியின் பத்து மற்றும் மூன்றாவது வீட்டின் அதிபதி தான் சுக்கிரன் இவர் ஒன்பதாவது வீட்டின் இடம் இடம்பெயர்கிறாருங்க இதனால் இக்காலத்தில் உங்களின் தொழில் வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேலை காரணமாக நீண்ட பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்குங்க திருமணமான தம்பதிகள் பிக்னிக் செல்லலாம் வயதானவர்கள் யாத்திரை செல்லலாங்க பயணத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் செலவுகள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருங்க உங்கள் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருங்க அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மிகவும் கவனமாக இருங்கள் கன்னிராசிக்காரர்களே கன்னிராசியின் ஒன்பது மற்றும் இரண்டாவது வீட்டின் அதிபதி தான் சுக்கிரன் இவர் இப்பயிற்சியின் போது எட்டாவது வீட்டின் வழியே செல்கிறாருங்க இதனால் இக்காலத்தில் உறவில் மன அழுத்த சூழ்நிலைகளையும் எதிர்பாராத போராட்டங்களையும் எதிர்கொள்வீங்க எனவே உங்கள் உறவுக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்க பரிந்துரைக்கப்படுகின்றது மேலும் தற்போதைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு பதிலாக உங்கள் உறவின் நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சர்ச்சைகள் அல்லது வாதங்களில் சிக்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகின்றது இக்காலத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினருடனான உங்கள் உறவு பாதிக்கப்படக்கூடுங்க இப்பயிற்சி காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு மற்றும் பலன் கிடைக்காது என்பதால் அதிகம் போராட வேண்டியிருக்கும் மற்றும் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசியின் எட்டு மற்றும் ஒன்றாவது வீட்டின் அதிபதி தான் சுக்கிரன் இவர் இப்பயிற்சியின் போது ஏழாவது வீட்டின் வழியே செல்கின்றார் இதனால் இக்காலத்தில் உறவுகளை பொறுத்தவரை வெற்றிகரமான முடிவுகளை வழங்குங்கள் திருமணம் ஆகாதவர்கள் உறவில் நுழைவதற்கு சில வாய்ப்புகள் உள்ளன உங்களின் நம்பிக்கையான அணுகுமுறை உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளை வழங்கக்கூடுங்க திருமணமானவர்கள் தங்கள் மாமியார் வீட்டு விழாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் மாமியாரின் உடல்நலப் பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம் மேலும் உங்கள் நண்பர்களுடன் வெளியே செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் விருச்சம் ராசிக்காரர்கள் விருச்சம் ராசியின் ஏழு மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஆவார் இவர் இப்பயிற்சியில் ஆறாவது வீட்டின் வெளியே செல்கிறாருங்க இதனால் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வேலை சரியான நேரத்தை முடிக்க முடியாது இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் இக்காலத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகின்றதுங்க உங்கள் எதிர்பார்ப்பு ஏற்ப விஷயங்கள் நடக்காத போது புகார் அளிப்பதை தவிர்த்து விடுங்கள் திருமணமானவர்கள் தங்கள் துணையின் உடல்நிலை காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் உங்கள் துணையின் உடல்நிலைக்காக அதிக தொகையை செலவிட வேண்டியிருக்குங்க உங்கள் கூட்டு தொழில் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம் இது உங்கள் கூட்டாளருடனான உறவின் அழகை கிடைக்கும் எனவே உங்கள் கூட்டாளருடன் உரையாடும் பொழுது சொற்களை தேர்ந்தெடுத்து பேச அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தனுசு ராசிக்காரர்களே ராசியின் ஆறு மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஆவார் இவர் பயிற்சியின் போது ஐந்தாவது வீட்டின் வழியே செல்கிறாருங்க இதனால் இப்பயிற்சி காலம் உறவை பொறுத்தவரை சிறந்ததாக இருக்கும் திருமணமாகாதவர்கள் உறவில் நுழைய வாய்ப்புள்ளதுங்க திருமணம் ஆனவர்கள் அல்லது காதலிப்பவர்கள் தங்கள் துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவாங்க இக்காலத்தில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்புடன் இருப்பாங்க உங்கள் படிப்புக்காக நீங்கள் செலவிடுவீங்க இக்காலகட்டத்தில் அரிசி மற்றும் நடன பயிற்சிகளில் சேரலாங்க மொத்தத்தில் இக்காலம் நிதிநிலையை மேம்படுத்தும் அற்புதமான காலம் மகரம் ராசிக்காரர்களே மகரம் ராசியின் ஐந்து மற்றும் பத்தாவது வீட்டின் அதிபதியே சுக்கிரன் இப்பயிற்சியின் போது இவர் நான்காவது வீட்டின் வழியே செல்கிறாருங்க இதனால் இந்த பயிற்சி உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் இக்காலத்தில் புதிய வாகனம் வாங்கலாம் அல்லது சொத்தில் முதலீடு செய்யலாங்க இக்காலம் தொழில் வாழ்க்கைக்கு ஊக்கமளிக்கும் முடிவுகளை தரும் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் உள்ளன இக்காலத்தில் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த ஒரு முறையான முதலீடு செய்ய திட்டமிடுவீங்க இந்த சுக்கிர மாற்றம் உங்கள் உறவுக்கு உறுதி அளிக்குங்க மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் காதலியுடனான நல்லுறவில் வளர்ச்சியை காண்பீங்க கும்பம் ராசிக்காரர்களே கும்பம் ராசியின் நான்கு மற்றும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் இந்த பயிற்சியின் போது சுக்கிரன் மூன்றாவது வீட்டின் வழியே செல்கிறாருங்க இதனால் எழுத்து ஊடகம் நடிப்பு மற்றும் வடிவமைத்தல் துறையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் இந்த நேரத்தில் நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் அல்லது சுயதொழில் செய்பவர்கள் பெரும் வெற்றியை காண்பாங்க உங்கள் துணையுடன் குறுகிய பயணம் மேற்கொள்வதற்கு இக்காலம் சிறந்தது இக்காலத்தில் உங்கள் துணைக்கு புதிய சாதனத்தை பரிசாக அளிப்பீங்க மேலும் இக்காலத்தில் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தை சரியாக கவனித்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நிதி ரீதியாக இக்காலம் உங்கள் நிதி இலக்குகளை அடைய உதவுங்க உங்கள் குடும்பத்துடன் பணத்தை திட்டமிடுவீங்க இது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக இருக்குங்க அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் மீனம் ராசியின் மூன்று மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் இவர் இப்பயிற்சியின் போது இரண்டாவது வீட்டின் வழியே செல்கிறாருங்க இதனால் குடும்ப உறுப்பினருடனான உறவு உங்களின் மோசமான பேச்சால் பாழாகலாம் எனவே அன்பானவர்களுடன் உரையாடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இக்காலத்தில் உங்கள் இளையுடன் பிறப்புகளுக்காக செலவிடலாங்க அதோடு இப்பயிற்சி காலத்தில் திடீர் செலவுகளுக்கு சில வாய்ப்புகள் உள்ளன எனவே செலவுகளை கண்காணித்து புத்திசாலித்தனமாக செலவழிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நீங்கள் பழகும் பழகும்போது மென்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பது நல்லது உங்கள் துணையிடம் அதிக அக்கறை காட்டுவது அவர்களுடன் வலுவான பிணைப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த சுக்கிரன் பயிற்சியால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் கடகம் கன்னி மீனம் ரசவம் மற்றும் மேசம் ராசிக்காரர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் எந்த ஒரு செயலையும் நிதானமாக இருக்க வேண்டுங்க இந்த சுக்கிரனின் பயிற்சியால் உங்களுக்கு அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்றது எனவே இன்றைக்கு நாம சுக்கிரன் பயிற்சியால் கவனமாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிக்காரர்களை பற்றி பார்த்தோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ